ஆமாம், இந்த வீடியோ மூலமாக நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பார்க்கின்றோம். அதுதான் இந்த எழுத்தாணைகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம். சட்டம் என்று சொல்கிற போது நாங்கள் குற்றவியல் சட்டம், குடியியல் சட்டம் என்று இரண்டு வகையாக பார்த்தோம். இந்த இரண்டு வகைகளும் அடங்காமல் இருக்கின்ற இரண்டு சட்டங்கள் தான், ஒன்று அரசியலமைப்பு சட்டம், மற்றையது நிர்வாக சட்டம். நிர்வாக சட்டத்தின் என்று சொல்கிற போது அரசாங்கம் எடுக்கின்ற தீர்மானங்கள் தொடர்பான விடயங்கள், அரச அதிகாரிகளின் செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் கையாளப்படுகின்ற சட்டம்தான் இந்த நிர்வாக சட்டம். நிர்வாக சட்டம் எமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் முக்கியமாக நாம் தங்கியிருக்கின்ற சட்டமே ஆங்கில சட்டம்தான். இலங்கை வழக்குகள் காணப்படுகின்றன, வழக்குகள் தீர்க்கப்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. ஆனால் முழுக்க முழுக்க நாங்கள் தங்கியிருப்பது ஆங்கில நாட்டு சட்டம்தான். ஆங்கில இங்கிலீஷ் நோவலில் தான் நாங்கள் தங்கியிருக்கின்றோம். இங்கிலீஷ் நோவில் காணப்படுகின்ற அபிவிருத்திகள் விருத்திகள் அனைத்தும் இங்கும் ஏற்புடையதாக வருகின்றன. இந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அரசாங்க பொது சட்டமுறை இருக்கின்றது. அந்த சட்டமுறையில் நிர்வாக சட்டம் என்கிற முக்கியமான இந்த நிர்வாக சட்டம் என்பது அரசாங்க நிர்வாகம் தொடர்பானது, தனியார் துறையற்றது. தனியார் துறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அரசாங்க நிர்வாகத்துறையில் செயலாற்றுகிற போது வருகின்ற கடமைகள் என்ன, அவர்கள் தன்னுடைய கடமைக்குள் நின்று செயற்பட்டிருக்கிறார்களா என்பது முக்கியமானது. அடுத்ததாக ஒருவர் சம்பந்தமாக முடிவெடுக்கிற போது இந்த இயற்கை நீதி கோட்பாடுகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றனவா, இவை முக்கியமான விடயங்கள். இவை சம்பந்தமாக சொல்லுகிற சட்டம்தான் இந்த நிர்வாக சட்டம். இதிலே தான் முக்கியமாக நாங்கள் இந்த ப்ரீரோகேட்டிவ் ரெமெடிஸ் என்று சொல்கிறார்கள், அதாவது மீயற்தன்மையான நிவாரணங்கள். இவை எப்போது வழங்கப்படுகின்றன, இந்த மீயற்தன்மையான ஆணைகளை பெறுகிற போது. இந்த ஆணைகளை பெறுகிற போது, அதாவது நீதிமன்றம் கட்டளை வழங்குகின்றது, மேண்டோமஸ் சேசியோராரி ப்ரோஹிபிஷன் ஹேபியஸ்கோப்பஸ் என்று இந்த ஆணைகள் காணப்படுகின்றன. இதை முக்கியமாக நாங்கள் இந்த மேண்டோமஸ் சேசியோராரி ப்ரோஹிபிஷன் போன்றவற்றை பகிரங்க அதிகாரி கிட்டத்தட்ட தமது கடமையை சரிவதை செய்வதை உறுதிப்படுத்துகின்றது. அவர்கள் கடமைக்குள் நின்று தமது சட்ட வரைக்கரைக்குள் நின்று செயற்பட வேண்டும், சட்டத்துக்கு இணங்க செயற்பட வேண்டும். விலகி செல்கிற போது இல்லை நீர் செய்தது பிழை என்று மீண்டும் அவரை சரியான ட்ராக்கில் கொண்டு வருவதுதான் இந்த ஆணைகள், நீதிமன்ற கட்டளைகள். ஆதி காலத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டில் ஆங்கில சட்டத்தில் பார்ப்போமாக இருந்தால், இது முழுக்க முழுக்க நிவாரணம், அரசு கோருகின்ற நிவாரணமாக காணப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் சாதாரண பிரஜைக்கும் இந்த 16ஆம் நூற்றாண்டிலே இது வழங்கப்பட்டது. அதாவது சாதாரண பிரஜை கூட இந்த ஆணைகளை கோர முடியும் என்று, நிவாரணங்களை கோர முடியும் என்று ஏற்பாடு மாறியது. ஆகவே இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஒரு நல்ல அரசாங்கம் இருக்க வேண்டும், சட்டபூர்வமான அரசாங்கம் இருக்க வேண்டும், சட்டத்திற்கு இணங்க நடாத்தப்படுவது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பவற்றுக்காகத்தான் இந்த ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஹேபியஸ் ஓபஸ் என்று சொல்கிற ஆணையும் சற்று வேறுபட்டது, அல்லது முற்றிலும் வேறுபட்டது. ஏனென்று சொன்னால், இந்த மெண்டோமஸ் சோசியோராரி அல்லது ப்ரோஹிபிஷன் என்று சொல்லப்படுபவை ஒரு பக்கம் இருக்க, இந்த ஹேபியஸ் ஓபஸ் என்பது வேறு பக்கம் இருக்கின்றது. அவையெல்லாம் தற்றுணிவிலான ஆணைகள், நீதிமன்றம் தற்றுணிவில் அதை வழங்குகின்றது. வேறு ஏதேனும் ஒரு நடவடிக்கை அல்லது மாற்றீடான வழி இருக்குமாக இருந்தால், நீதிமன்றம் இந்த மேண்டோமஸ் சர்சியோராரி அல்லது ப்ரோஹிபிஷனை வழங்க மாட்டாது. ஆனால் ஹேபியஸ் ஓபஸ், அது ஹேபியஸ் ஓபஸ் என்று சொல்லப்படுவது அவ்வாறான விண்ணப்பம் அல்லது ஆணை அல்ல, அது உரிமை என்ற அடிப்படையில் போகின்ற விடயம். அதாவது ஒருவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கின்றார் சொன்னால், அந்த தடுத்து வைக்கப்பட்டிருப்பவனுடைய தடுப்பு காவலின் சட்டமான தன்மையை எடுத்து சோதிக்கின்ற ஒரு ஆணை. அவை நிச்சயமாக இங்கு கைதிதானதனை வழக்கிட வேண்டும் என்பதை, கைதி சார்பாக ஒரு நண்பன் கூட அந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும். ஆனால் சர்சியோராரியன் ப்ரொஹிபிஷனை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க நிர்வாக அதிகாரியின் அதிகார மீறல்,
அல்லது அதிகார துஷ்பிரயோகம் இவற்றை தடுப்பதற்காக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. சர்சியோராரி அண்ட் ரிட் ஆஃப் ப்ரோஹிபிஷன் முழுக்க முழுக்க அதிகார துஷ்பிரயோகம், அதிகார மீறல் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஹேபியஸ் ஓபஸ் தடுத்து வைப்பதனுடைய சட்டமான தன்மையை, தடுப்பு காவலின் சட்டமான தன்மையை சோதிக்கின்றது. இதற்கு இன்னும் விடிய இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் சொல்வதாக இருந்தால், இது மக்களினுடைய பாதுகாப்பான பொறுமுறையாகத்தான் இன்று இருக்கின்றது. ஆங்கில சட்டத்திலும் 16ஆம் நூற்றாண்டில் அவ்வாறு உருவாக்கப்பட்டு பின்னிய காலம் பகுதியில் அது ஒரு மக்களினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான பொறிமுறையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் 2 வகையான நீதிமன்றங்கள் இதனை கையாளுகின்றன. ஒன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம், அடுத்தது ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட் என்று சொல்லக்கூடிய மாகாண மேல் நீதிமன்றம். இரண்டுக்குமே அரசியல் அமைப்பினால் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூட்டு வைப்பிலை பொறுத்தளவு அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டது. அதே அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தினால் இந்த ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்கும் இந்த அதிகாரங்கள், ஆணை வழங்குவதற்கான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் முரண்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக மாகாண நிர்வாகம், மாகாண அதிகாரியுடைய அவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பாக மாகாண நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும். மத்திய அரசாங்கத்தின் அதிகாரியின் செயற்பாடுகள், அதிகார மீறல்கள், அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பாக கூட்டமைப்பிற்கு செல்ல முடியும். ஆகவே இந்த அடிப்படையில் நிவாரணங்கள் இங்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு ஒரு உதாரணத்தை கூற முடியும். இந்த ப்ரொவின்ஷியல் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு பாடசாலை மாகாண பாடசாலையாக இருந்தால் மாகாணத்தினால் நிர்வாகிக்கப்படுகின்ற, அங்கே ஒரு ஆசிரியர் அதிகார சுஷ்பிரயோகத்தை புரிவாராக இருந்தால் அது முக்கியமாக ப்ரொவின்ஷியல் ஹைகோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். மாறாக ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளர் அதிகார துஷ்பிரயோகத்தை செய்வாராக இருந்தால் அது கோட்டை வெப்பிலே செல்ல வேண்டும். ஏனென்றால் உயர்கல்வி என்பது டிவோல் சப்ஜெக்ட் அல்ல. ஆனபடினால் அவர் கோட்டை வெப்பிலுக்கு வர வேண்டும். ஆக இந்த முறைமை என்பது ஒரு வகையில் நாங்கள் சொல்ல வேண்டும், இது ஒரு நீதிமுறை மீளாய்வு என்று சொல்ல முடியும். இந்த ரிட்ஸ் என்றது அல்லது ஆணை எழுத்தாணைகள் என்பவை ஒரு வகையில் சொல்லுவதாக இருந்தால் அவை அனைத்தும் நீதிமுறை மீளாய்வு. அதான் நீதிமன்றம் அவருடைய செயலின் தன்மையை, செயலுடைய முடிவை சோதிக்கின்றது, மீளாய்வு செய்து அது சரியா பிழையா என்று பார்க்கின்றது. ஆகவே முதலாவது நாங்கள் பார்க்கிறபடியும் இந்த ஹேபியஸ் கோர்பஸ் என்று சொல்லப்படியும், அதாவது ஆட்கொணர்வு எழுத்தாணை என்று சொல்வார்கள். ஆட்கொணர்வு எழுத்தாணை என்பது மனித உரிமைகளுடனும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அவை மனித உரிமைகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டு எழுத்தாணை அதாவது ஹேபியஸ் கோர்பஸ் அதாவது ஆட்கொணர்வு எழுத்தாணை செயற்பாட்டுக்கு கொண்டு வேண்டும். அவை சட்டமுறையற்ற தடுப்பு காவலில் வைத்திருப்பவரை சட்டமுறையாக நடத்தும்படி கோருவதுதான் ஆட்கொணர்வு எழுத்தாணை. விடுவிப்பது என்பதல்ல, விடுவிப்பதாகவும் இருக்க முடியும். அது சட்டமுறையற்ற தடுத்து வைப்பு என்று சொன்னால் அவரை விடுவிக்குமாறு உத்தரவிடும். அந்த ஆட்கொணர்வு எழுத்தாணை வழங்கப்படுமாக இருந்தால் அங்கு அவர் விடுவிக்கப்படுவார் அல்லது சட்டத்தின் முன் கொண்டு வரப்படுவார். அடுத்ததாக நாங்கள் சர்சியோராரி என்கின்ற போது அது கட்டளை ஒன்றை குவாஷிங் மோட், அதாவது இல்லாதொழித்து விடுவது, அதாவது அரச அதிகாரியினால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவை இல்லாதொழித்து விடுவது. மாறாக ப்ரொஹிபிஷன் என்பது அந்த அதிகாரியை தீர்மானத்தை எடுப்பதில் இருந்து தடுத்து வைப்பது, தடுக்கின்றது. ஆகவேதான் ப்ரொஹிபிட்டிங் ஓர் ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன். அடுத்ததாக மண்டுமெஸ் என்பது ஒரு செயலை நிர்வாக அதிகாரியை இதை செய்யும்படி ஆணையிடுவதுதான் மண்டுமெஸ். இன்னொரு வீடியோவில் நாங்கள் இது சம்பந்தமாக தனித்தனியாக ஆராய்வோம். நன்றி.